உண்மையான சீக்கிர ரெண்டு பேர் ஒருபோதும் பெரியவை பற்றியே பேச மாட்டாங்க. யாரோ ஒருவர் விலகி விடுவார் என்று பயந்து பயந்து வாழ்வது பாசம் கிடையாது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு எப்போதும் போய் காதுக்குள்ளே சங்குதிட்டு இருக்க முடியாது. பாசத்தை புரிய வைக்கிறதுக்கு உட்கார வச்சு பாடம் நடத்த முடியாது. வில்லங்கப்படுத்தி பிடிச்சு வச்சு கட்டாயப்படுத்தி விரும்ப சொல்வது நேசம் அல்ல, அது சித்திரவதை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ பயப்படாதுன்னு சொன்னால் சிரிப்பு தான் வரும். நாய்க்கு வரணும்னா இறைச்சி துண்டை போட்டு போட்டு வாலாட்ட சொல்லலாம். நேசமும் பாசமும் எந்த எதிர்பார்ப்பும் அற்றது. ஒரு வார்த்தைக்குள்ளே நிறைய அர்த்தம் இருக்கு, ஆனால் அது பார்க்கப்பட வேண்டிய விதம், அது பேசப்பட்ட சூழ்நிலை சார்ந்தது. ஒருவரை எவ்வளவு வேண்டுமானாலும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கீழ்த்தனமாக பேசிட்டு கடந்து போயிடலாம். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நிமிடம் அதை நீ பேசிப்பார், அதன் காயமும் கஷ்டமும் உனக்கு புரியும். சொல்றதையும் கேட்காம சொல்ல வருவதையும் புரியாம நான் சொல்றது தான் சரி சரின்னு நின்னா நீ உங்கூட மட்டும்தான் கடைசியில் பேசிட்டு இருக்க முடியும். உன்னை சுற்றி பிரச்சனையும் துன்பமும் கவலையும் ஆயிரம் இருக்கலாம். உன்னை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும், உனக்கு எதுவுமே வலிக்காது. அரண்மனையில் நீ வேணும்னா வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் உன்னை வெளியே இருந்து ஒருத்தன் நேசிப்பான், அவனுக்கு நீ எப்போதுமே இளவரசி தான்.